வணக்கம். நாம பார்க்கக்கூடிய வீடியோ நம்மளுடைய லேப்டாப்ல வந்து டாஸ்க் மேனேஜர் வந்து டிசேபிள் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அது எப்படி வந்து எனேபிள் பண்றது, இதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த டாஸ்க் மேனேஜர் வந்து எப்படி டிசேபிள் ஆச்சுன்னு எனக்கு தெரியல, அதுக்கு என்னுடைய லேப்டாப்ல. ஸோ அதை பத்தி நேற்று எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பார்க்கும் பொழுது ஒரு சில விஷயங்கள் மட்டும் நல்லா தெளிவா புரிஞ்சு. ஸோ இதை வந்து வீடியோவா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறேன், நேரடியாகவே எடுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் பட்டனும் அழுத்திடுங்க. ரெண்டு வழியில் வந்து சேவ் பண்ணேன். இப்போ நான் செய்யக்கூடிய மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து கஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் செகண்ட் மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. இப்போ ஸ்டார்ட் மெனுவில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல விண்டோஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டூல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, இதில் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இது இப்படியே இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து உங்களுடைய கீபோர்ட்லேருந்து டாஸ்க் மேனேஜர்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த பார்த்தீங்களா இருக்கு ஓப்பன், இந்த ஓப்பனை கிளிக் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் மேனேஜர் கேஸ்பின் டிசேபிள்டு பை யுவர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லுது. ஸோ டாஸ்க் மேனேஜர் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து டிசேபிள்ட் ஆயிடுச்சு, அது எப்படி சரி பண்ணுறதா பார்ப்போம். இப்போ ரெஜிஸ்ட்ரி எடிட்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா கரண்ட் யூசருங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே வந்து மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறீங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே கொஞ்சமாக ஸ்க்ரோல் பண்ணி போட்டுக்கு வந்துக்கிட்டே இருங்க. இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. விண்டோஸ்க்கு கீழே கரண்ட் வெர்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா பாலிசிஸ் அப்படின்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோல்டர் இருக்கும், அதில் சிஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டிசேபிள் டாஸ்க் எம்ஜிஆர் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ஒரு கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரைட் கிளிக் பண்ணி மாடிஃபை அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல ஒன்றுன்னு காட்டுது பார்த்தீங்களா. இப்போ உங்கள் கீபோர்டிலேருந்து ஜீரோன்னு டைப் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துக்கிறங்க. இப்போ வியூவை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ரிஃப்ரெஷ் அப்படிங்கிறத பண்ண கிளிக் பண்ணிக்கிறங்க. இதை இப்போதைக்கு மினிமைஸ் பண்ணிடுங்க. இப்போ டாஸ்க் பாரில் மாசால ரைட் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள், டாஸ்க் மேனேஜர் எனேபிள் ஆயிடுச்சு. இப்படி தான் வந்து டிசேபிளான டாஸ்க் மேனேஜரை எனேபிள் பண்ண வேண்டி வரும். இந்த மெத்தடு வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது ஒரு மெத்தட் இருக்கு, அதையும் சொல்றேன். இது ரெண்டுமே நான் கிரியேட் பண்ண ஃபைல்ஸ் இது ரெண்டுமே. ஸோ இந்த ஃபைல்ஸ்ல பார்த்தீங்கன்னா நான் ரெண்டுமே வந்து அதற்கான லிங்கை வந்து டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், எடுத்துக்கிறேங்க. என்ன பண்ணிங்கன்னா எனேபிள் டாஸ்க் மேனேஜர் இருக்குறீங்களா, இதில் ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு மெர்ஜ்னு கொடுங்க. மெர்ஜ்னு கொடுத்தோடனே ஆர் யூ ஷியூர் யூ வாண்ட் டு கண்டினியூ கேக்குது. இப்போ இஸ் கொடுத்தீங்கன்னு சொன்னால் டிசேபிள் ஆனால் உங்களுடைய டாஸ்க் மேனேஜர் எனேபிள் ஆகிக்கின்றான். எனக்கு வந்து ஏற்கனவே எனேபிள் இருக்கு, அதனால நான் கொடுக்கல. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டான மெத்தடாக இருக்கும். ஸோ இதையும் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுடன் ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.
வணக்கம்.